வணக்கம் மக்களே, நான் உங்களோட வெங்கடேஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சைக்கிள் சூசர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை டைப் ஃப்ரேம் இருக்குது அண்ட் அது என்னென்ன மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பிளாக்ஸு, சைக்கிளிங் ரிவ்யூஸு அண்ட் அன்பாக்சிங், இந்த மாதிரி பல பல வீடியோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ சேனலை மிஸ் பண்ணிடாமல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பற்றி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லாம் பொதுவாக மூணு டைப் ஆஃப் மெட்டீரியல் தான் இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நாலு டைப் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாலாவதாக என்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டீல், அலுமினியம், டைட்டனியம், கார்பன், ஓகேங்களா? இந்த நாலு டைப் ஆஃப் மெட்டீரியலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ நான் உங்கள்கிட்ட ஸ்டீல் ஃப்ரேமை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டீல் ஃப்ரேமை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். என்ன அப்படின்னா, நம்ம அப்பா, தாத்தா, முப்பாட்டாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஃப்ரேமால் டிசைன் பண்ண சைக்கிளை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் அதிகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு போக்குவரத்து வசதியும் கிடையாது. அதே மாதிரி வேறு ஒரு வாகனத்திலையும் போயிட்டு வர முடியாது, அவ்வளோ வசதி வாய்ப்பும் இருந்திருக்காது. ஆனால் ஒரு பொருளை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு வேறு ஒரு இடத்துக்கு எடுத்து செல்லதுக்கும் இந்த சைக்கிளை தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் ரெண்டு பேர் இல்லை, மூணு பேர்லேருந்து நாலு பேர் வரைக்கும் அந்த சைக்கிளில் உட்காந்து போகலாங்க. ஒருத்தரோட எடையும் குறைஞ்சது 50-60 கிலோ வரும்னு வச்சுக்கோங்க. மூணு பேரோட எடை இதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தாலே ஒரு சைக்கிள் அது எவ்வளவு தரமானதாகவும் எவ்வளவு வலிமையானதாகவும் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் எல்லாம் எதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலாய் ஸ்டீலில் தான் மேட் பண்ணுறாங்க. அதனால தான் என்னவோ இதோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தான ரைடிங்கை தரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புலையும் சொல்கிறாங்க. அதனால தான் இன்னும் அதிகப்படியான டூரிங்லேயும் இந்த டைப் ஆஃப் ஸ்டீல் சைக்கிள் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக எல்லா கடைகள்லையும் பார்த்திங்கன்னா ஸ்டீல் டைப் சைக்கிள் தாங்க அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலையும் குறைவுங்க. அதே மாதிரி இந்த சைக்கிளை பார்த்திங்கன்னா ஈஸியாக பழுது பார்க்கவும் முடியுங்க. அண்டு இதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக துருப்பிடிச்சிருங்க. அதனால தான் இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கரோஷன் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற பெயிண்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா லாங் டூரிங் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டைப்பில் தான் அங்கே வந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஃபுல்லாமே ஸ்டீலில் இருக்குங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஹெவியான ஸ்டீலில் பண்ணுற சைக்கிள் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாகவே இருக்குங்க. அதாவது ஒரு நல்ல ஹை ஸ்டிஃப்னஸ் இருக்கிற சைக்கிளுங்க. சொல்லப்போனால் டூரிங் சைக்கிள் தாங்க நான் சொல்ல வரேன், வேறு எதுவும் கிடையாதுங்க. அந்த மாதிரி டூரிங் சைக்கிள்லாம் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டிஃபனான ஸ்டீலில் தான் மெயிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குங்க. பட் அதுலேயும் ஒரு டிராபேக் இருக்குதுங்க. என்ன டிராபேக் அப்படின்னா, ஒரு அதிக தூரம் நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தான ரைடிங்கில் போகலாம், ஆனால் ஒரு வேகமான ரைடிங்கில் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். மற்ற சைக்கிளை காட்டிலும் இது வெயிட் அதிகமாக இருக்கிறனால வேகம் குறைவாக தான் இருக்குங்க. ஆனால் பல ஊர்கள் பல நாடுகளை கடந்து போகிறதுக்கு இந்த சைக்கிள் நம்மளுக்கு பெரிதுமே பயன்படுத்துங்க. மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஸ்டீல் சைக்கிள் தாங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அதிக வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்ல ஒர்க் அவுட்டுக்கு யூஸ் ஆகுங்க. ஏன்னா இந்த சைக்கிளை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு மற்ற இருக்கிற சைக்கிளை நீங்கள் எடுத்து ரைட் பண்ணும்போது அதில் நீங்கள் எவ்வளோ வேகம் போவீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் ஓட்டி பார்க்குறப்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அடுத்து நம்ம அலுமினியம் சைக்கிளை பற்றி பார்த்துடலாங்க. இந்த அலுமினியம் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா லோயர் டென்சிட்டி அண்டு லோயர் ஸ்ட்ரென்த்தில் இருக்குங்க. அதாவது ஸ்டீலை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஸ்ட்ரென்த்தன் அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இந்த சைக்கிள்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த அலுமினியம் அலாயில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜ் அப்படி என்னென்னு கேட்குறீங்களா? அதாவது லோடு அதிகமாக போகக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதோட வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும், லோடு குறைவாக இடங்களில் அதோட வால் திக்னஸ் குறைவாகவும் இருக்கிற மாதிரி நம்ம இந்த அலுமினியத்தை டிசைன் பண்ணிக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டூர் போகிறப்ப இந்த மாதிரி சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலை விட ரொம்பவே ஸ்டிஃபராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஹையர் குவாலிட்டி அலுமினியம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிட்டி ஸ்டீல் ஃப்ரேமோட வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க.
ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் அலுமினியம் பார்த்தீங்கன்னா லோயர் குவாலிட்டி அப்படின்றதுனால இதோட வெயிட் அதிகமாக இருக்குது. பட்டர்டு செக்ஷனோட அலுமினியத்தை விட டியூப் செக்ஷனோட அலுமினியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக டிக் வெல்டிங் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா அதிகமாக உடையாது, ஆனால் வளையும் தன்மை கொண்டதுங்க. ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் கண்ணு கருத்துமாக தாங்க பார்த்துக்கணும். ஏன்னா சிறு சிறு ஆக்சிடெண்ட்டில் கூட டக்குன்னு வளைஞ்சிடக்கூடிய தன்மை வந்ததுங்க இந்த அலுமினியம். ஓகேங்களா, அதனால் இந்த டைப் ஆஃப் பைக்கையும் நம்ம பார்த்து தான் வச்சுக்கணும். விலையை பொறுத்த வரைக்கும் ஸ்டீலை விட கொஞ்சம் அதிகமாகவே இது இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற அதிகப்படியான சைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி சைக்கிள்ஸ் தான் டிசைன் பண்ணப்படுதுங்க. ஏன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்குது, ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டீலை விட கொஞ்சம் வலிமை கம்மியாக இருந்தாலும் ஒரு நல்ல ரிஜிடிட்டி தருதுங்க. இப்போ அதிகப்படியான லோடெல்லாம் நம்ம சைக்கிளில் ஏற்றிட்டு போகிறது கிடையாதுங்க. அதே மாதிரி டூரிங் போகிறதுக்கும் ஒரு ஸ்டீல் டைப் ஆஃப் பைக்கு தான் நம்ம எல்லாருமே சூஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால அலுமினியத்தும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான மெட்டீரியலாக ஒரு நல்ல ஏரோடைனமிக்கலாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது டைட்டனியம் மெட்டீரியலுங்க. இந்த டைட்டனியம் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிராவல் ரேஸ் அப்படின்ற ஒரு பந்தயம் நடக்குதுங்க. அந்த கிராவல் ரேஸ்க்கு யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைட்டனியத்தில் வருதுங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, அந்த பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கரடு முரடானதாகவும் இருக்கும், அதே மாதிரி ரோட்லேயும் போகிற மாதிரி இருக்குங்க, அண்ட் அதே மாதிரி சகதிக்குள்ளேயும் போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணவங்க தான் இந்த டைட்டனியம் மெட்டீரியலை சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும், ஒரு சகதியில் ஓட்டுற மாதிரி இருக்கும், தண்ணியிலையும் ஓட்டுற மாதிரி இருக்கும், ரோட்லேயும் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸ்டீலை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டைட்டனியம் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையுடையதாக இருக்குங்க. அதே மாதிரி இதில் ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்குங்க. என்னென்னா இதோட வேலை திறன் ரொம்பவே அதிகங்க. அப்படின்னப்ப வேலை திறன் அதிகம் அப்படின்னா இதோட மேனுஃபேக்சரிங் ஒர்க்கிங் டைம்னு எடுத்திங்கன்னா ரொம்பவே அதிகங்க. வெல்டு வைக்கிறதுலேருந்து ஃப்ரேமை ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்குதுங்க. அதே மாதிரி இது வந்து துருப்பிடிக்காத இரும்பு மெட்டீரியலுங்க. அது அவ்வளவு சீக்கிரம் எளிதில் துருவே பிடிக்காதுங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல மெட்டீரியலுங்க. முக்கியமாக இந்த சைக்கிள் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இடங்களில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அதிக வலிமையுடையதுனால தான் அந்த இடங்கள்லையும் இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மெட்டீரியலை தான் நம்மளும் பார்த்திங்கன்னா சைக்கிளிங் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா கடுமுடான பகுதிகளில் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போகிறதுக்காக இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சைக்கிளில் கிராவல் சைக்கிளில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி எந்த ஒரு டைட்டனியம் கிராவல் பைக்கை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைங்க. நீங்கள் அப்படி ஏதாவது அந்த சைக்கிளை பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து நம்ம இதை விட அட்வான்ஸ்டாக ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியலை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கார்பன். இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கார்பன் ஃபைபர் இலைகளை வச்சு தான் இந்த சைக்கிளை வந்து மேட் பண்ணுறாங்க. இதோட வேலை திறன் ரொம்பவே அதிகங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியே இதோட விலையும் ரொம்ப அதிகங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, இந்த கார்பன் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டில் வச்சு தான் எடுக்க முடியும். இந்த கார்பன் சைக்கிளை வெல்டு வைக்கவும் முடியாதுங்க. அதே மாதிரி இந்த கார்பன் சைக்கிளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைக்கிளை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியோ இல்லை அதுக்கு தகுந்த தெளிவான ஒரு கம்பெனியில் மட்டும்தான் இந்த மாதிரி சைக்கிளை ரிப்பேர் பார்க்கவே முடியுங்க. மெக்கானிக்கல் இடங்கள் இல்லைங்க, அந்த ஃப்ரேமில் வர ஏதாவது ஒரு டிஃபெக்ட் அதை ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக பார்த்தேன் சைக்கிளை ரெடி பண்ண தகுந்த உரியவங்ககிட்ட தான் நம்ம இந்த சைக்கிளை வந்து ரெடி பண்ணவே கொடுக்கவே முடியுங்க. மேக்ஸிமம் அந்த அளவுக்கு நம்ம போக முடியாதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ அந்தளவுக்கு எந்த ஒரு பெரிய கம்பெனி சைக்கிளிங் கம்பெனி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அந்த கம்பெனியோட நேமை நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃப்யூச்சரில் நம்ம சைக்கிளில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏற்பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் பார்க்க முடியுங்க. இந்த கார்பன் பைக் ஏன் அவ்வளவு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா, இது ஒரு அச்சில் ஒரு சின்ன கார்பன் பேப்பர்ஸை ஒட்ட வச்சு பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த கார்பன் ஃப்ரேமு ஒரு முழு வகையான ஃப்ரேமை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அச்சிலேருந்து அந்த ஃப்ரேமை எடுத்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து பெயிண்டிங்லாம் அடிப்பாங்க. இந்த பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைல்டாக தான் பார்த்து பார்த்து அடிப்பாங்க. ஏன்னா இந்த கார்பன் ஃப்ரேம் ரொம்பவே வெயிட் கம்மியானதாக இருக்குங்க. அதனால தான் இதில் அடிக்கிற பெயிண்ட்டும் கூட அதிக எடை போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே பார்த்து பார்த்து பெயிண்ட் அடிப்பாங்க. இதில் ஒட்டுற ஸ்டிக்கர் முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்து பார்த்து நுணுக்கமாக பண்ணுற வேலைங்க இந்த கார்பன். இதோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகங்க.
மற்ற மூணு பைக்கில் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகங்க. அதே மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேப்பும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே டிசைன் பண்ணிக்கலாங்க. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான வடிவம் பெற்ற ஒரு சிங்கிள் ஃப்ரேமாக தாங்க கிடைக்கும். தனித்தனியாக இதை நம்மளால் பில்டு வைக்க முடியாதுங்க, அதிக இம்பேக்டை தாங்காதுங்க. அதனால தான் என்னவோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ரோக்கன் ஆயிடுதுங்க. ஒரு சின்ன கீரல் விட்டாலோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தாலோ டக்குன்னு உடஞ்சிருங்க. அதிகமாக இந்த மாதிரி நடக்கிறது இல்லை, ஆனால் அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸில் இந்த மாதிரி டேமேஜஸ்லாம் அதிகமாக நடக்குதுங்க. ஒரு சில சைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாகவே போயிருக்குங்க. அதேமாதிரி ஹேண்டில் பார் தனியாகவும் பின்னாடி இருக்கிற பகுதி தனித்தனியாகவும் உடஞ்சி விழுந்துருக்குதுங்க. போகிற போக்குலேயே ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்குறப்போ இந்த மாதிரி கார்பன் பைக்ஸ்லாம் ஒரு சில நேரங்கள் உடஞ்சி விழுந்துருக்குங்க. ஏன்னா அப்பப்போ ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க, அதையும் கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. அந்த கிராக்லேருந்து ஏற்பட்ட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சேதங்களை நம்மளுக்கு விளைவிக்குங்க. இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் வெயிட்டான ரொம்பவே வெயிட் கம்மியான மெட்டீரியலுங்க. சைக்கிளையும் ராங் ஹேண்டிலிங் பண்ணுறப்பவும் இந்த சைக்கிளோட ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான டேமேஜே ஏற்படுங்க. ஒரு சைக்கிளை மீட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான டைம் எடுக்குதுங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வெறும் கார்பன் இழைகள் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, இதில் கர்வல் ஃபைபர் அப்படின்ற ஒரு மெட்டீரியலையும் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான வைப்ரேஷனையும் ஷாக்அப் சரியும் தாங்குற மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து மாற்றம் பெறுதுங்க. அதனால தான் என்னமோ நம்ம சைக்கிளில் இருக்க இந்த ஃபோர்க் இருக்கு இல்லைங்க, இந்த ஃபோர்க்லேயும் பின்னாடி இருக்க அந்த சீட் போஸ்ட் இருக்குதுங்க, இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் யூஸ் பண்ணிடுறாங்க. நல்ல பர்ஃபெக்ட் டிசைன் இருக்கிற இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அழுத்தத்தை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு டிசைன் பண்ணவங்க சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ரேசிங்க்கு யூஸ் பண்ணப்படுதுங்க. ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்குதுங்க, நல்ல ஒரு ஏரோடைனமிக்கில் இந்த சைக்கிள் டிசைன் பண்ணுறாங்க. காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி இந்த டிசைன் இருக்கிறதுனால ஈஸியாக இது மற்ற ஃப்ரேமை காத்து இது வேகமாகவும் போகுங்க, காற்றை நல்லா எதிர்த்து போகிற மாதிரி இதோட டிசைன் இருக்குங்க. ரொம்ப கூர்மையான ஒரு ஷேப்பாக தாங்க இது இருக்கும். ஒரு எஃப்1ஸில் போகிற கார்களை எப்படி பார்த்து பார்த்து டிசைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கார்பன் சைக்கிள்ஸை டிசைன் பண்ணுறாங்க. அதேபடியாக இந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா டிடி ரேஸ்லையும் ட்ரையதலான்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அதிகமாக ஒரு லாங் என்டூரன்ஸ் ரேஸ்லையும் இந்த மாதிரியான சைக்கிள் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஒரு சில கார்பன் சைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 kgலேருந்து 6 kgக்குள்ளே இருக்குங்க. ஆனால் இதோட விலை அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்க. 6 லட்சத்துலேருந்து 12-15 லட்சம் வரைக்குமே இந்த சைக்கிள்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சைக்கிளிங் விளாக்ஸ், சைக்கிளிங் ரிவ்யூஸும், ஒரு லாங் இன்டூரன்ஸ் போகிறக்கு எப்படி இருக்கணும், ஒரு ரேஸுக்கு எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி பல அப்டேட்ஸும் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் காத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோக்காக நான் இப்போ உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷ். நீங்கள் பார்த்துட்டு சைக்கிள் சோஷியல் சேனல். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் பாய் பாய்.